இன்னைக்கு ஷிம்லாவோட செகண்ட் டே குஃப்ரி ட்ரிப் தான் போக போகிறோம். ஷிம்லாலேருந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்பிப் அரே அப்படின்ற ஒரு அட்வென்ச்சர் பார்க்குக்கு தான் போனோங்க. இங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து 7 டைப் ஆஃப் அட்வென்ச்சர் கேம்ஸ் எடுத்துக்கிட்டோம் 1000 ருபீஸ்க்கு. ஃபஸ்ட்டு கேம் பார்த்திங்கன்னா ஜிப்லைனிங் கேம் தான் போனோம். நாங்கள் 4 பேருமே வந்து ஜிப்லைனிங் கேமுக்கு வந்து போனோங்க. ரொம்ப சூப்பராக பசங்க வந்து என்ஜாய் பண்ணாங்க. இது அவங்க 3 பேருக்குமே, அவங்க ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் கிட்ஸ் 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி அவங்க ஜிப்லைனிங் பண்ணுறது. பட் எல்லாருமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணானுங்க. ஹஸ்பண்டுக்கும் செம சூப்பராக இருந்தது இந்த ஜிப்லைனிங். அதோடு என்ன பண்ணணும், செகண்ட் கேமுக்கு அப்படியே ஒரு கர்வ் இது மாதிரி இருக்குங்க, ஒரு ஃபுல் ரவுண்ட் ட்ரிப் மாதிரி இது. ஸோ செகண்டு பார்த்தீங்கன்னா வேலி கிராசிங் ஆக்டிவிட்டி தான் எடுத்துக்கிட்டோம், அதுவும் நல்லா இருந்தது. இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து கிளாஸ் அந்த மிரர் இருக்கும்ல அந்த அட்வென்ச்சருங்க, உள்ளே போயிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு இது எனக்கு. பிகாஸ் எந்த ரூட்டுக்கு போனால் எல்லா பக்கமும் ஒரே ரூட்டாகவே இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ நல்லா ஜாலியாக வந்து நல்லா கிண்டல்லாம் பண்ணிக்கிட்டு செம ஃபன்னாக இருந்தது இந்த உள்ளே போகிறதுக்கு. ஸோ குட்டி வீடியோ வந்து அதை எடுத்திருக்கோம் நாங்கள், எப்படி இருக்குது உள்ளன்னு சொல்லிட்டு. எந்த பக்கம் திரும்பவோன்னே தெரியாது, ஃபுல்லாகவே மிரர் இருக்கும். கிட்ஸ் எல்லாமும் செம என்ஜாய் பண்ணானுங்க. எனக்கு வந்து பாட்டெல்லாம் மியூசிக் உள்ளே போட்டிருந்தது. ஸோ அதுக்கு சும்மா ஒரு அழகாக ஒரு குதிச்சு ஒரு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு அப்படியே வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த கேமும் உள்ளேயே. ஆனால் உண்மையை இது பார்க்க வேண்டிய இடம், பிகாஸ் கலர்ஃபுல்லாக உள்ள ஃபுல்லாக மிரரில் வந்து எங்கே பார்த்தாலும் நம்ம ஃபேஸே தெரியும் போது நமக்கே இவ்வளோ பெரியவங்க ஆனால் கூட ஒரு பயம் இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த மிரர், இது நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து உள்ளுக்குள்ளேயே நுழைஞ்சிட்டு இருந்தோம். இப்படி போய் அப்படி வந்தோம், அப்படி போய் இப்படி வந்தோம். அந்த மாதிரி கிட்ஸும் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க, செம சூப்பராக இருந்தது. குட்டி பையன் தான் பயங்கரமாக வந்து எங்களுக்கு வே காமிச்சிட்டு இருந்தான், மம்மி இந்த சைடு வாங்க, டேடி இந்த சைடு வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தான். அதுவும் செம எம்மை நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. மொத்தத்தில் இந்த வந்து மிரர் கேமு கண்டிப்பாக இது பார்க்கணும். பட் இங்கே வந்து ரொம்ப நல்லா மியூசிக் போட்டு நல்லா வந்து அட்ராக்ஷன் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த ஒரு 70 கேம் இருந்தது. ஸோ 70 போய் பார்த்துட்டு வந்தோம், சூப்பராக இருந்தது அதுவும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கார் ஓட்டுறது, பெரிய கார் மட்டும்தான் ஓட்டுவோமா, நாங்கள் குட்டி காரும் ஓட்டுவோம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஓட்டினாங்க. ஸோ அதுவும் செமையாக இருந்தது. நான் பார்த்தீங்கன்னா பர்மா பிரிட்ஜ் கிராசிங்க, இதுவும் அட்வென்ச்சர் கேமில் ஒன்று தான். வந்து அந்த கார்னர்லேருந்து இங்கே வரணும், ஜிப்லைனிங் முடிச்சுட்டு அப்படியே இந்த வே வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி வருது. ஸோ ஆனால் கொஞ்சம் இதில் வந்து நடந்து வரும்போது நமக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் வெற்றிகரமாக 4 பேரும் இதை வந்து அழகாக கிராஸ் பண்ணி வந்துட்டோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆரர் அந்த கேம் இருக்குள்ள எலும்பு கூடுந்தாலாம் இருக்குமே, அதுக்குள்ளே போனோம். உள்ளே போகும்போதே வந்து பயமுறுத்துகிற மாதிரிலாம் இருந்தது. இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு இருந்தது உள்ளுக்குள்ளே. அதையும் நல்லா குழந்தைங்க பயந்துட்டு ஜாலியாக கத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் கொஞ்சம் நல்லா அட்வென்ச்சர்ஸ் கேம் எல்லாம் சுற்றிட்டு நல்லா அங்கே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு செம டயர்டாயிட்டோம். என்னடா நமக்கு இவ்வளோ டயர்டாயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு டைமை பார்த்தா இட்ஸ் டைம் ஃபார் லன்ச். ஸோ லன்ச்சை முடிச்சுக்கிட்டு நம்ம பயணம் தொடரும். லன்ச்லாம் முடிச்சுட்டு நல்ல ஒரு இமாலயன் நேச்சர் பார்க்கு குஃப்ரின்னு அங்கே போனோம். என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 35 ருபீஸு. ஸோ என்னெல்லாம் அனிமல்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக அங்கே போட்டு வச்சுருந்தாங்க அந்த இமாலயன் நேச்சுரல் பார்க் குஃப்ரியில். ஸோ அங்கே குட்டியாக இந்த மாதிரி ஒரு மியூசியமும் இருக்குது, என்னென்ன கிரியேச்சர்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் நாங்கள் சும்மா ஒரு வீடியோ மாதிரி எடுத்துக்கிட்டோம். பட் அப்படியே நடந்தே போனோம். ஆனால் இது கொஞ்சம் அதாவது வே பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரம்தான் இருக்குது. ஆனால் நாங்கள் ஒரு கொஞ்சம் தூரம் மட்டும் போயிட்டு வந்துட்டோம், பிகாஸ் நிறைய ஜூ நம்ம சென்னையிலேயே இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இந்த இமாலயன் நேச்சர் பார்க் வந்து அவ்வளோ ஒன்றும் நிறைய ஒரு பார்த்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சரி கொஞ்ச நேரம் நல்லா இருந்து சாப்பிட்டு வேற முடிச்சோம்ல, அப்படியே ஒரு வாக் மட்டும் போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோங்க. இமாலயன் நேச்சர் பார்க்கை முடிச்சிட்டோம். ஸோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இது வந்து குளிர் பிளேஸில், அதனால் வந்து இந்த அனிமல்ஸ்லாம் இங்கே இருக்கும் போல இருக்குது. நிறைய எல்லா அனிமல்ஸையும் இங்கே கொண்டு வந்து வைக்காமல் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த அனிமல்ஸ்லாம் அடாப்ட் பண்ணிடுத்து. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா செயில் பேலஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தாங்க போகணும். உண்மையாகவே இந்த பேலஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நம்ம ஷிம்லாவுக்கு போகணும் அப்படின்னா இந்த செயில் பேலஸை வந்து பார்க்காம நம்ம வரவே கூடாது. அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. இப்போ ராஜா
செயில் பேலஸ் முடிச்சுட்டு நல்ல ஒரு செயில் காளி பாக் டெம்பிள் ஒன்று இருந்ததுங்க. ஸோ அங்கே போனோம். அந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. மேலே இருந்து நம்ம வந்து கொஞ்சம் போகணும், ஏறி போனோம்னா மேலே தான் அந்த கோவில் இருக்கும். அவ்வளோ அழகாக காளி மாதா இருக்காங்க. பிக்சர் எடுக்கிறதுக்கெலாம் வியூலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா நல்ல மவுண்டெயின்லாம் தெரிஞ்சு ரொம்ப அழகாக இருந்தது. நான் அதனால் ஒரு வீடியோஸும் எடுத்திருக்கோம். சூப்பராக இருக்குங்க உண்மையாக இந்த காளிபாக் டெம்பிள். அது எல்லாத்தையும் சுவாமியெல்லாம் சேவிச்சுட்டு அப்படியே கீழே வந்தோம்னா அங்கே ஒரு பிரசாதம் கொடுக்குறாங்கங்க. சூப்பரான பிரசாதங்க, நல்லா எல்லாருமே பார்த்திங்கன்னா தரையில் உட்காந்து அழகாக வந்து கொடுக்குறாங்க பிரசாதம். ஸோ அதையும் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க.